புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீபெண்ட் நம்பர் 48-39 பக்கம் 162 தலைப்பு திவ்ய நீதி மற்றும் இரக்கம் ஆதார வசன பகுதி 2 நாளாகமும் 33:1-20 இந்த ஆராய்ச்சியினுடைய மைய நபராகிய மனாசே நல்ல ராஜாவாகிய எசேக்கியாவின் குமாரன் ஆவார். மனாசே தன்னுடைய 12வது வயதில் யூதேயாவின் சிங்காசனத்தின் இடத்திற்கு வந்தார். இவர் நல்ல ஒரு தகப்பனுடைய கெட்ட குமாரன் ஆவார். நல்ல தகப்பன்மார்களுக்கு பொல்லாத குமாரர்கள் காணப்படுவதும் பொல்லாத தகப்பன்மார்களுக்கு நல்ல குமாரர்கள் காணப்படுவதும் அநேகமாக தாய்மார்களினுடைய நல்ல அல்லது பொல்லாத குணங்களின் காரணத்தினாலும் நாட்டினுடைய காரியங்களில் மூழ்கி கிடந்த ராஜாக்களினால் தங்கள் சொந்த பிள்ளைகளின் குணங்களை வளர்த்திடும் விஷயத்தில் உரிய கவனம் கொடுக்க முடியாத காரணத்தினாலும் ஆகும். இதில் சில விதிவிலக்கு உண்டு என்பதில் ஐயமில்லை. எனினும் ஒவ்வொரு உதவாக்கரை பிள்ளையினுடைய விஷயத்திலும் பெற்றோருக்கு பங்கு உண்டு என்பதை மறுக்க முடியாது. எத்தனை சொற்பமானவர்களே பெற்றோர்களுக்குரிய பொறுப்பினை உடைய புனித தன்மையினை அடையாளம் கண்டு கொள்கின்றனர் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பெற்றோருக்குரிய நிலைமை என்பது மனுஷீக ஜீவியத்தினுடைய உயர்வான மற்றும் மிக முக்கியமான வேலையாய் இருக்கின்றது. எனினும் வெகு சிலரே பெற்றோருக்குரிய பொறுப்பினுடைய புனித தன்மையினை உணர்கின்றவர்களாய் இருக்கின்றனர். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. யோபு 14:4 என்று தீர்க்கதரிசி கேட்கிறார். நம் இனத்தில் உள்ள எவரும் பூரணமாய் இருக்க முடியாது என்பதை ஒத்துக்கொண்டாலும் தங்களுடைய பிள்ளைகளின் நற்பண்புகள் அல்லது பொல்லாப்புகள் விஷயத்தில் பெற்றோர்களிடத்தில் மகா பொறுப்பு காணப்படவே செய்கிறது என்பதையும் நாம் ஒப்புக்கொண்டிட வேண்டும். இந்த பொறுப்பானது திருமணத்திற்கு முன்னதாகவே உணரப்பட வேண்டும். இனப்பெருக்கத்தின் அடிப்படையில் திருமணத்தினை பார்ப்பதற்கும் நேர்த்தியான மன உணர்வுகளை அலட்சியம் பண்ணுவதற்கும் நாங்கள் வலியுறுத்துகிறதில்லை. மாறாக தம்பதிகளினுடைய இலக்கினையும் மகிழ்ச்சியையும் மாத்திரமல்லாமல் அவர்களுடைய குழந்தைகளுடையவற்றையும் தாக்கத்திற்குள்ளாக்கும் ஜீவியத்தினுடைய அந்த முக்கிய ஒப்பந்தத்தினுடைய விஷயத்தில் தெளிந்த புத்தியின் ஆவியுடன் நாட வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகின்றோம். உச்சிதமான கனிகளையும் மலர்களையும் காய்கறிகளையும் பெற்றுக்கொள்வதற்கென அறிவியல் சார்ந்த தோட்டக்காரனினாலும் பூந்தோட்டக்காரனினாலும் செலுத்தப்படும் மிகுந்த கவனத்தை குறித்து அறிய வரும் ஒருவர் மனித இனத்தில் உரிய கொள்கைகளை விதைத்திடுவதற்கு காண்பிக்கப்படும் மிக குறைந்த கவனத்தின் நிமித்தம் வெட்கமே அடைவார். உண்மைதான், பெரும்பான்மையானவர்களிடத்தில் எவ்விதமான கொள்கையும் இருப்பதில்லை. கண்மூடித்தனமான முரட்டுத்தனமான உணர்வுகள் மாத்திரமே காணப்படுகின்றது. உயர்தரமான குதிரைகள் நாய்கள் கால்நடைகள் முதலானவைகளை இனவிருத்தி பண்ணுகிறவன் இனப்பெருக்கத்தின் காலத்தில் தாய் விலங்கினிடத்தில் தான் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருப்பான் என்று விவரிப்பான். அதன் ஆரோக்கியம் அதன் சுற்றுச்சூழல் அனைத்தும் கவனிக்கப்படுகிறது. ஏனெனில் இவை அனைத்தும் தாயின் குட்டியை பாதிக்கின்றதாய் இருக்கும். எனினும் கால்நடைகள் குதிரைகள் கோழிகள் முதலானவைகளை இனப்பெருக்கம் பண்ணுபவர்கள் தங்களுடைய சொந்த குழந்தைகளுக்கான தாயாகிய தங்கள் மனைவியினுடைய நிலைமைகளுக்கு அவளது கர்ப்ப காலத்தில் கவனம் செலுத்துகிறதில்லை. ஓடிக்கொண்டிருக்கும் குதிரைகளினுடைய படங்களையும் குதிரைகள் பந்தயத்தில் ஓடுவதையும் இனப்பெருக்கம் பண்ணிடும் பெண் குதிரை பார்ப்பதினால் நன்மை பெறுகின்றது என்றும் இதன் காரணமாக அதன் குட்டி மிகவும் வேகமாய் ஓடுகின்றதாகவும் மிகவும் உயர்தரமானதாகவும் காணப்படும் என்றும் உணர்ந்து கொள்ளும் குதிரை பிரியன் இந்த கொள்கையினை தன் மனைவி விஷயத்தில் செயல்படுத்த தவறுவது எத்தனை வினோதமாய் இருக்கின்றது. தாயானவள் கருவை சுமந்து கொண்டிருக்கையில் அவள் 1000000 வழிகளில் அமைதியற்றும் தொல்லைப்படுத்தப்பட்டும் இருக்கையில் அவள் பிள்ளைகள் பலவீனமானவர்களாக
கோழைகளாக மற்றும் சிடுசிடுப்பானவர்களாக பிறப்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லையே. கோபமுள்ள எரிச்சலுள்ள இசையுள்ள குழந்தைகள் என பிறந்தவர்கள் விஷயத்தில் இவர்களில் இதை பதிய வைத்திட்டதான இவர்களுடைய தாய்மார்களுடைய அனுபவங்களை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கையில் இவர்கள் இப்படி பிறந்ததில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லையே. நியாயமாக சிந்தித்திடும் பெற்றோர்கள் அனைவரும் இந்த காரியங்களை புரிந்து கொள்கையில் நிச்சயமாகவே தங்கள் பிள்ளைகளில் சரியான அஸ்திபாரங்களை போடுகின்றவர்களாய் இருப்பார்கள். இந்த அஸ்திபாரத்தினுடைய அடிப்படையில் தான் பிற்பாடு பெற்றோர் நீதியின் உயர் கொள்கைகள், பரிசுத்த அலங்காரம் மற்றும் சிருஷ்டிகருக்கான நேர்மை ஆகியவற்றிற்கு இசைவாக பொறுமையோடும் ஜாக்கிரதையோடும் அன்போடும் தங்கள் பிள்ளைகளை வளர்த்துகின்றவர்களாய் இருப்பார்கள். ஆமேன்.